மசி கொண்டு வந்துட்டா. உன்னோட துணியும் உன்னோட மருந்தையும் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். ஹே, என்ன உள்ள பண்ணல கூட மாட்டியா? அவ தூங்கிட்டு இருக்கா. அதுவா கதை? பெரிய ஆள் தான் பாணி, இப்பவே ரொமான்ஸ் பண்ற பாத்தியா? என்னாச்சு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? இப்ப போவாங்க, எல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. உனக்காக கம்பெனில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உடம்பு இன்னும் சரியாகலையப்பா, அதனால நீ அங்க வராத. பக்கத்துல எனக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணு, நிறைய வேலை இருக்கு. நீ கேட்ட டாக்குமெண்ட்ஸ் தான் இங்கே கொண்டு வந்துறனே, இங்கே இருந்து வர்க் பண்ணு. துணைக்கு இவ்வளவு இருக்கா? அப்புறம் என்ன? ஆனா இன்னும் என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஃப்ரெண்டா, என்னால எந்த ஹெல்ப்பையும் செய்ய முடியும். என்ஜாய், பாய். என்ன தப்பா கேட்டேன்? உங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே புரியல. நான் இதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்லி தரேன். சரி, அது இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் பாரு, இப்ப ஃபேங்கோட நிலைமை சரியில்லை, ஆபீஸ்லயும் அவரோட நிலைமை சரியில்லை. இப்ப அவரால் வீட்டுக்கும் போக முடியாது. இப்ப பெரிய பிரச்சனையில இருக்காரு. அவருக்கு உடம்பு வேற அடிக்கடி சரியில்லாம போகுது. அவருக்கு இப்ப நம்பிக்கையே நீ தானமா? அதனால அவர்கிட்ட நல்லபடியா நடந்துக்க. அவர் கஷ்டப்படாம நீ தான் பாத்துக்கணும். புரியுதா? நான் அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேன். நான் ஹெல்ப் பண்ணணும். சரி விடுங்க, நான் தானே அவரை ஒரு நாள் இங்க தங்க சொன்னேன். இன்னைக்கே நான் அவரை